வெல்கம் பேக் டு டெக் வித் ஜானா சேனல். ஸோ வந்து நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து செட் பண்ணுறது. ஸோ சில பேர் கேட்கலாம், இது மூலமா என்ன ப்ரோ நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறீங்கன்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும். ஸோ இதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம வந்து செட் பண்ணுறது. ஸோ அதான் பார்க்குறோம். அண்ட் அதுக்கு மாதிரி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டே போடுங்க. ஸோ தெரிஞ்சிக்கலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே அந்த த்ரீ லைன் கொடுத்து நம்ம வந்து செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள போவோம்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து ஸோ ஃபாலோ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து செட்டிங் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்லேயே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவசி கீழே செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம், இதில் வந்து போட்டுருவாங்க ஆட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கெட் ஸ்டார்ட்னு கீழே ப்ளூ கலரில் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து எதில் வந்து நமக்கு வந்து மெயில் அதாவது மெசேஜ் வரல அந்த கோடு. ஸோ அது வந்து எதுவும் எதில் வந்து வரணும்னு கேட்குறேன், நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆப் ஏற்றி பண்ண தேவை. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே வந்து மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து போட சொல்கிறாங்க, ஆட் ஃபோன் நம்பர்னு இருக்குது, அதில் மொபைல் நம்பர் போடுறேன், உங்களுக்கு பிரிட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து போட்டாச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஒரு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோடு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது வந்தோடனே தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்குது. கெட் யுவர் லாகின் கோட் வித் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணாமல் அதெல்லாம் எதுவும் ஆன் பண்ணிக்காதுங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டன் உடனே வந்து கிளிக் பண்ணி விடலே போதும். ஸோ இதான் நம்ம வந்து ரீகவர் கோட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து வரும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்ட முடியாது. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு வந்து காட்டாதீங்க. இதெல்லாமே ரீகவர் கோட் அப்படின்றது எல்லாமே ப்ரைவேசியாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறோம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் எல்லாமே போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு தான் ரீகவர் கோட் பார்த்தீங்கன்னா வந்துறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காட்டாதீங்க. நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடை மட்டும் ப்ளர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் இருக்குது. ஸோ நம்ம அகைன் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் லைஃப் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த டூ ஃபைவ் நம்மளோட ஆன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க டெக்ஸ்ட் மெசேஜில், அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை ஆஃப் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேர்ன் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணாலே ஸோ உங்களோட திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்திருக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ காப்பீஸ் நம்புறேன். ஸோ வீடியோ தான் வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சும் வந்து போய்க்கிறேன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு முன்னாடி அவங்கள சந்திக்கிறேன். பை.